श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास 8 स्टैंडर्ड सब्जेक्ट मैथमेटिक्स। गुड मॉर्निंग फ्रेंड्स, एक्सरसाइज 2.2 सेकंड सम। द पेरिमीटर ऑफ अ रेक्टेंगुलर स्विमिंग पूल इज 154 मीटर। इट्स लेंथ इज 2 मीटर मोर देन ट्वाइस इट्स ब्रेथ। व्हाट आर द लेंथ एंड द ब्रेथ ऑफ द पूल? समல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலோட பெரிமீட்டர் 154 மீட்டர். தென் அந்த ஸ்விம்மிங் பூலோட லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 மீட்டர் மோர் தென் டுவைஸ் இட்ஸ் பிரெத். இந்த ரெக்டாங்குலர் பூலோட பிரெத்தில் இருந்து பிரெத்த மாதிரி 2 டைம்ஸ் எடுத்துட்டு லென்த்தை அதோட 2 மீட்டரை ஆட் பண்ணாதான் நமக்கு லென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் ஆர் தி லென்த் அண்ட் தி பிரெத்? இப்போ நம்ம அந்த சம்மில் கண்டுபிடிக்க வேண்டிய சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ரெக்டாங்குலர் ஸ்விம்மிங் பூலோட லென்த்தும் பிரெத்தும் என்ன எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். அந்த ஸ்விம்மிங் பூலோட பிரெத் எவ்வளோ இருக்குமோ அதை டுவைஸாக எடுத்துட்டு அதோட 2 மீட்டர் ஆட் பண்ணால் தான் நமக்கு லென்த்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு டேக் த பிரெத் பி எக்ஸ் மீட்டர். ஃபஸ்ட்டு பிரெத்தை வந்து எக்ஸ் மீட்டர்னு எடுத்துக்கலாம். தென் அதை பேஸ்டாக வச்சுட்டு இப்போ லென்த் எவ்வளவு அப்படின்னா, பிரெத்தை மாதிரி 2 டைம் டுவைஸாக எடுத்துக்கணும். பிரெத்தை டுவைஸாக எடுத்துட்டு அது கூட 2 மீட்டரை ஆட் பண்ணணும். தஃபோர் பிரெத் பி எக்ஸ் மீட்டர். பிரெத்தை எக்ஸ்னு வச்சிட்டோம் அப்படின்னா லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2x ப்ளஸ் 2 மீட்டர். தென் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்விம்மிங் பூல் ஈக்குவல் டு 2 × L + B. அதாவது 2 × L + B அப்படிங்கிற ஃபார்முலா எப்படி எழுதுறோம் அப்படின்னா, ஸ்விம்மிங் பூலோட ஷேப் என்ன அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 × L + B. தஃபோர் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்விம்மிங் பூல் ஈக்குவல் டு 2 × L + B. அந்த பெரிமீட்டர் நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 154 மீட்டர். ஸோ நவ் டு ஈக்குவல் தட், இப்போ 2 × L + B எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 154 மீட்டருக்கு ஈக்குவல். தென் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் டு சப்ஸ்டியூட் த வேல்யூஸ் ஆஃப் எல் அண்ட் பி. எல் மீன்ஸ் லென்த், லென்த் ஆஃப் தி ஸ்விம்மிங் பூல். பி மீன்ஸ் பிரெத் ஆஃப் தி ஸ்விம்மிங் பூல். இப்போ லென்த் அண்ட் பிரெத் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, அசியூம்டு லென்த் இஸ் 2x + 2, பிரெத் இஸ் எக்ஸ். ஸோ எல்லுக்கு பதில் நம்ம என்ன எழுதணும், 2x + 2 + தென் பி இன் எக்ஸ். தஃபோர் 2 × 2x + 2 + x ஈக்குவல் டு 154. ஹியர் ஃபர்ஸ்ட் டு சிம்பிளிஃபை திஸ் ப்ராக்கெட். சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இதில் 2x இருக்குது, இந்த தேர்ட் டேர்மும் எக்ஸ்ட்ராமாக இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் சம் பண்ணிக்கலாம். 2x + x இஸ் 3x, தென் ப்ளஸ் 2. தஃபோர் 2 × 3x + 2 ஈக்குவல் டு 154. தென் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் டிவைடிங் போத் சைட்ஸ் பை 2. ஏன் அப்படின்னா இதில் 2 × திஸ் ப்ராக்கெட். இப்போ நம்ம ஈக்குவேஷன் தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு அதிலேருந்து வேரியபிள் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த சாப்டரில். இப்போ ஈக்குவேஷன் ஃபார்முக்கு நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். இருந்தாலும் இதில் வேரியபிள் வேல்யூ தான் நமக்கு வேணும். அதனால் அதுக்கு கூட இருக்கிற ஒவ்வொரு டேர்ம்ஸையும் நம்ம கேன்சல் பண்ணிகிட்டே வந்து தான் நம்ம வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதனால் இந்த ப்ராக்கெட் கூட இருக்கிறது, வேரியபிள் எங்கே இருக்குது அப்படின்னா ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்குது. ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்கு கூட இருக்கிற இன்னொரு கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன அப்படின்னா 2. இப்போ 2 × திஸ் ப்ராக்கெட். அப்போ நம்ம இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற எக்ஸ் தான் நமக்கு வேணும், வேரியபிள் எக்ஸு. அதனால் இந்த ப்ராக்கெட் மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு கூட இருக்கிறது 2. அப்போ இந்த 2 வந்து மல்டிப்ளையில் இருக்குது, 2 × திஸ் ப்ராக்கெட். அதனால் 2-வை நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 2 கேன்சல் ஆகும்.
therefore dividing both sides by 2. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த 2 கேன்சல் பண்றதுக்காண்டி நம்ம 2-ஆல டிவைட் பண்றோம். அதே 2-ஆல ஆப்போசிட் சைடுலயும் டிவைட் பண்ணனும். From that 2 into 3x plus 2 by 2 equal to 154 by 2. இப்ப இந்த 2 கேன்சல் பண்ணிரலாம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுல 154 by 2 இருக்குது. 154-ஐ 2-ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 77. இதில் கட் பண்ணி எழுதியிருக்கோம் திஸ் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். தென் 3x plus 2, திஸ் 3x plus 2 ஈக்குவல் டு திஸ் 77. தென் இந்த வேரியபிள் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் ஹேண்ட் சைடில் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணலாம். ஃப்ரம் தட் 3x = 77 minus 2. 77 minus 2 is 75. Then, நமக்கு variable value x தான் வேணும். ஸோ இப்போ x மட்டும் லெஃப்டில் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு கூட இருக்கிறது 3 வேல்யூ. ஸோ அதை ரைட் ஹேண்ட் சைடில் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணலாம். அதர்வைஸ் டிவைடிங் போத் சைட்ஸ் பை 3. ஃப்ரம் த வி கெட் எக்ஸ் ஈக்குவல் டு 75/3. 75/3 is 25, which implies the variable x equal to 25. நாம் இப்போது சம்மில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லென்த் அண்ட் பிரெத் எவ்வளோ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் எக்ஸுங்கிறது தான் எனக்கு பிரெத்தாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ பிரெத் கண்டுபிடிச்சாச்சு. தென் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லென்த் ஆஃப் தி ஸ்விம்மிங் பூல். லென்த் என்ன எடுத்திருக்கோம், அஸ்யூம்டு லென்த் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 2x plus 2. ஹியர் டு சப்ஸ்டியூட் எக்ஸ் பை 25, ஃப்ரம் தட் 2 × 25 + 2. 2x மீன்ஸ் 2 × x. ஸோ இப்போ 2 × 25 + 2. இப்போ 2 × 25 = 50 +2, 50 + 2 is 52. அப்போ இப்போ நமக்கு x value 25, then 2x + 2 is 52. ஸோ பல xங்கிறது பிரெத், 2x + 2ங்கிறது லென்த். திஸ் ஆர் ஆன்சர்ஸ். தென் ஆன்சரை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஆன்சர் the length and the breadth of the pole are 25 meter and 52 meter. This is the answer. Then third sum, the base of an isosceles triangle is 4/3 cm. The perimeter of the triangle is 4 2/15 cm. What is the length of either of the remaining equal sides? அதாவது இந்த தேர்ட் சம்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேஸ் ஆஃப் அன் ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள், ஐசோசிலஸ் ட்ரையாங்கிளோட பேஸ் லென்த் 4/3 cm. தென் த பெரிமீட்டர் ஆஃப் தி ட்ரையாங்கிள், த பெரிமீட்டர் ஆஃப் தி ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் இஸ் ஆல்சோ கிவன், தட் இஸ் 4 2/15 cm. தென் வாட் இஸ் த லென்த் ஆஃப் எய்தர் ஆஃப் தி ரிமைனிங் ஈக்குவல் சைட்ஸ்? ஐசோசிலஸ் ட்ரையாங்கிளில் ஒன் சைடு அதுவும் பேஸ் 4/3 cm and their perimeter 4 2/15 cm அப்படிங்கிற இந்த 2 லென்த்தும் கொடுத்துருக்காங்க. தென் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் ரிமைனிங் 2 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கும், அதோட லென்த் என்னென்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். நாம் இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த ஈக்குவல் சைடு லென்த்தாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஒன் வேரியபிள் வச்சுட்டு எடுத்துக்கலாம். Let the length of equal sides be x centimeter. அந்த ஈக்குவல் சைட் லென்த் வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ் சென்டிமீட்டர்னு நம்ம எடுத்துக்கலாம். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் 2 sides ஆர் ஈக்குவல், அந்த சைட்ஸ் தான் நம்ம என்ன லென்த்தில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தென் பெரிமீட்டர் ஈக்குவல் டு
x centimeter plus x centimeter plus base. அதாவது நமக்கு இப்ப கொடுத்திருக்க இந்த சம்ல கொடுத்திருக்க ட்ரையாங்கிளோட ஷேப் என்ன அப்படினா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல கொடுத்திருக்காங்க லைக் திஸ். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்லாம் எப்படி இருக்கும் அப்படினா டூ சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும், டூ சைடு லெந்த் ஈக்குவலாவும் ஒன் சைடு டிஃபராகவும் இருக்கும். இந்த சைடு லெந்த் நமக்கு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் பேஸ் சைட் 4/3 சென்டிமீட்டர். தென் அன்னோன் ஈக்குவல் சைட்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், அசியூம் லென்த் இஸ் எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். அப்போ அதிலிருந்து பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம், த்ரீ சைடு லென்த்தை நம்ம ஆட் பண்ணால் அந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ சேம் சைடு லென்த் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறனால டூ சைட்ஸ் சேமாக இருக்குது. Therefore, x centimeter plus x centimeter plus the third side, that is base, then is equal to 4 2/15 centimeter is the perimeter of the isosceles triangle is given. Therefore, x plus x is 2x plus base length is 4/3 equal to here you simplify this, this is a mixed fraction form. So mixed fraction form ah irukumbodhu namo adha simplify pannite namo solution kandupidikanum, the value kandupidikalam. Denominator 15 irukudhu, mixed fraction form is quotient remainder by divisor. இப்போ இது இம்ப்ராப்பர் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டர் இன்ட்டு ஹோல் நம்பர் ப்ளஸ் த நியூமரேட்டர். தெர்ஃபோர் 15 இன்ட்டு 4 இஸ் 60, 60 ப்ளஸ் 2 இஸ் 62. ஸோ 62/15, 4 2/15 நம்ம இம்ப்ராப்பர் ஃபார்முக்கு மாற்றும்போது 62/15 கிடைக்குது. தென் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் 2x ஈக்குவல் டு 2x மட்டும் லெஃப்டில் வச்சுட்டு 4/3 அப்படிங்கிற டைமை ரைட் ஹேண்ட் சைடில் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறோம். Therefore, 62/15 minus 4/3, which is equal to 62 minus 4/3. அப்படிங்கும்போது denominators differ இருக்குது. So, first to find the LCM. The LCM of 15 and 3 is 15. So, இப்போ நியூமரேட்டர் பார்க்கலாம். இதில் டினாமினேட்டர் 15 இருக்குதுனால அந்த நியூமரேட்டரை அப்படி எழுதிக்கலாம். த நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பரில் நியூமரேட்டர் 4 இருக்குது, டினாமினேட்டர் 3 தான் இருக்குது, ஆனால் நம்ம 15 எடுத்திருக்கோம். தெர்ஃபோர் யூ மல்டிப்ளை 5/4. ஸோ 4 × 5, 62 − 4 × 5 ÷ 15 ஈக்குவல் டு 4 × 5 = 20. தெர்ஃபோர் 62 − 20/15. தென் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2x ஈக்குவல் டு 62 − 40 = 42, 62 − 20 = 42 ÷ 15. நவ் யூ டிவைடிங் போத் சைட்ஸ் பை 2. ஏன்னா இந்த 2-ஐ வந்து நம்ம இப்போ கேன்சல் பண்ணணும், அப்போ தான் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அதனால் கேன்சல் பண்ணுறதுக்கு 2 வந்து மல்டிப்ளையில் இருக்கிறதுனால 2-ஆல் 2 சைட்ஸ்லேயும் போத் சைட்ஸ்லேயும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். Therefore, divide பண்ணும்போது நமக்கு 2 cancel ஆயிரும், you get only x equal to 42/15. Right hand sideல இருக்கிறது 42/15, 2-ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைட் மீன்ஸ் த டினாமினேட்டரில் இந்த 2 வந்துடும். தென் டு சிம்பிளிஃபை திஸ் யூசிங் பை தி ஆல்டர்னேட்டிவ் மெத்தட், இப்போ 42/2 இஸ் 21. தென் த 21 and 15 காமன் டிவைசர் 3-ஆல் டிவைட் பண்ணலாம். 7 × 3 = 21, 5 × 3 = 15. தென் வி கெட் 7/5 ஈக்குவல் டு, நவ் யூ டிவைட் 7/5, 7-ஐ 5-ஆல் டிவைட் பண்ணும்போது கோஷன் ரிமைண்டர் பை டிவைசர் ஃபார்முக்கு எழுதிக்கலாம். திஸ் அ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஃபார்ம், 1 2/5. நவ் வி கெட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 2/5. X means in isosceles triangle the length of the two equal sides is x, that is assumed value. Now we get the value x is 1 2/5.
Now our answer is length of equal sides is 1, 2 by 5 centimeter. Then fourth sum, sum of two numbers is 95. If one exceeds the other by 15, find the numbers. That is sum la enna kuduthirukanga paakalam. Sum of two numbers is 95. Two numbers sum panna namak kedaikira answer 95. And the two numbers eppadi irukum appadina, one exceeds the other by 15. Oru number oda innoru number evlo adhigama irukum appadina 15 adhigama irukum solirukanga. From that, now to find the two numbers. The solution paakalam. Let one number be x. One number x nu eduthutom appadina, padha number eppadi irukum will be x plus 50. One number x nu eduthutomna innoru number adoda 15 adhigama irukum nu namakku sum la information kuduthirundanga. Adanal x plus 15 a irukum. Then sum of two numbers is 95. This information is also given. Therefore, according to the sum, x plus 15. That is, two numbers in our sum panna, kedaikira answer 95. From that, x plus 15 equal to 95. X plus x is 2x plus 15 equal to 95. In this step, transposing this 15 to the right hand side, from that 95 minus 15 equal to 80, then 2x equal to 80, x equal to, now transposing these two to the right hand side, otherwise dividing both sides by 2, from that we get x equal to 40. 80 by 2 equal to 40. Then x plus 15 equal to 40 plus 15. 40 plus 15 is 55. Now we pop answer kandupichachi. X value 40. X plus 15 55. The first number x in it. Second number x plus 50. Upon the two numbers we find padiyanchi. Now our answer, the required numbers are 40 and 55. Then home assignment, exercise 2.2, fifth sum, two numbers are in the ratio 5:3. If they differ by 18, what are the numbers? The two numbers oda ratio 5:3 nu kuduthirukanga. They differ by 18. ஒரு நம்பருக்கும் அதர் நம்பர் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா 18 இருக்கணும். அதை எடுத்துட்டு அந்த டூ நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த சம்மில். தென் நம்பர் சிக்ஸ், கொஸ்டின் நம்பர் சிக்ஸ், த்ரீ கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆட் அப் டு 51. வாட் ஆர் தீஸ் இன்டீஜர்ஸ்? இப்போ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, த்ரீ கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க வேண்டியது த்ரீ நம்பர்ஸை சம் வேரியபிள் யூஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதை சம் பண்ணால் நமக்கு ஆன்சர் 51 வரணும். அப்போ அந்த த்ரீ நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, தேங்க்யூ.